வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கட்டுமானத்துறைக்கு சலுகைகள் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் மூன்று லட்சம் கோடி கடனுதவி மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு இந்தியாவில் கொரோனாவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பலி பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி நாலாயிரத்தை கடந்தது பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத வரும் மாணவர்களுக்கு சிறப்பு பஸ் வசதி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தகவல் மேலும் ஐநூற்றி ஒம்பது பேருக்கு தொற்று தமிழகத்தில் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை ஒம்பது தாண்டியது சென்னையில் மட்டும் இதுவரை ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பேருக்கு உறுதி தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு குடிமராத்து திட்டத்தில் நூற்றி ஏழு பணிகள் கலெக்டர் தகவல் தமிழக போலீஸ் தீயணைப்பு துறையில் கொரோனாவால் இருநூற்றி இருபத்தி அஞ்சு பேர் பாதிப்பு சென்னையில் நூற்றி எண்பது பேருக்கு தொற்று உறுதி இங்கிலாந்தில் கொரோனாவுக்கு புகழ்பெற்ற இந்திய பெண் மருத்துவ நிபுணர் பலி கொரோனாவை வென்ற நூற்றி பதிமூணு வயது பாட்டி கொரோனாவால் வந்த வினை அடுத்த ஆறு மாதத்தில் பனிரெண்டு லட்சம் குழந்தைகள் உயிரிழக்கும் அபாயம் அமெரிக்க பல்கலைக்கழக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஊரடங்கு போட்டு ஏழு வாரங்களுக்குப் பின் இங்கிலாந்தில் கட்டுப்பாடு தளர்வு லட்சக்கணக்கானோர் வேலைக்கு செல்ல தொடங்கினர் வெளி மாநிலங்களில் அந்தமானில் உள்ள முன்னூற்றி எட்டு தமிழக மீனவர்களை கப்பல் மூலம் அழைத்து வர நடவடிக்கை அமைச்சர் ஜெயக்குமார் தகவல் அமெரிக்க மஸ்கட்டில் இருந்து முன்னூத்தி இருபத்தி நாலு பேர் சென்னை வந்தனர் நன்றி